ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனல் இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனல் அண்ட் வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் ஜாப் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஜாபோட ஃபுல் டீட்டெயில் லிங்க் யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அதை செக் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டுக்கு வரும் ஆர்கனைசேஷன் நேம் ஃபேக்ட் இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் ட்ரிவாங்கூர் லிமிடெட் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் அது ரிலீஸ் ஆயிருக்க ரெகுலர் பேசிஸ் செவன்ட்டி எயிட் வேகன்சீஸ் நோட்டிஃபிகேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கனா மார்ச் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் த இந்தியா அஃபீஷியல் வெப்சைட் இங்கே இருக்குது ஃபேக்ட் டாட் கோடாட் இன் இப்போ இந்த செவன்ட்டி எயிட் வேகன்சீஸில் ஏதாவது மல்டிபிள் வேகன்சீஸ் இருக்குது இதில் வந்து ஒரு சில ஃப்ரெஷர் ஜாப்ஸ் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம கீழே பார்க்கலாம் இப்போ இந்த டோட்டல் செவன்ட்டி எயிட் வேகன்சீஸை மல்டிபிள் போஸ்ட்டு கீழே எவ்வளோ கவுண்ட்ன்ற டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டோட்டல் செவன்டீன் டைப்ஸ் ஆஃப் வேகன்சீஸ் இருக்குது இதில் மேனேஜ்மெண்ட் ட்ரைனி பார்த்திங்கன்னா நம்பர் ஃபைவ் சிக்ஸ் செவன் டென் ஃபோர்டீன் வரைக்கும் இருக்குது ஸோ அது ஒவ்வொன்றுலையும் பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டிசிப்ளின் இருக்கும் கெமிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சிவில் ஃபயர் அண்ட் சேஃப்டி மார்க்கெட்டிங் இந்த மாதிரி டீடைல்ஸ் இருக்குது ஒவ்வொன்றுக்கும் டோட்டல் வேக்கன்சிஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் டோட்டல் இந்த கடைசியில் இருக்குது மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி கெமிக்கலில் ஃபோர்டின் இருக்குது இந்த ஃபோர்டினை ஒவ்வொரு வேக்கன்சி அதாவது ஒவ்வொரு கேட்டகரி கீழே வந்து தனித்தனியாக ஸ்பெட் பண்ணியிருக்காங்க அண்ட்ரிசர்வில செவன் எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு டூ ஓபிசிக்கு ஃபோர் இடபிள்யூஎஸ்கோ ஒன் மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டென் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சீஸ் அதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபுல் டேபிள் இருக்குது ஸோ ஆஃபீஷல் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறதான் கட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம் அதே போல் எஜுகேஷனல் டீடைல்ஸ் வந்து இங்கே பிடிஎஃபாகவும் போட்டிருக்கோம் நம்ம ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தென் இருக்கும் அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே போல் ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அதே போல் ஏஜ் லிமிட் டீடைல்ஸ் ஸோ சீனியர் மேனேஜருக்கு மேக்ஸிமம் அன்றிசெவ்டுக்கு எவ்வளோ அப்புறம் ஆஃபீஸர்ஸ்க்கு எவ்வளோ தென் வந்து டெக்னீஷியன் கிராஃப்ட்மன் ரிகர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இருக்குது எந்த ரெண்டு டேட்டு கடையில் பிறந்துடுங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது அப்ளிகேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான அப்ளிகேஷன் ஃபீ இருக்குது போஸ்ட் கோட் ஒன் டூ ஃபோர்டீனுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பெஜ் பாட்டு செவன்ட்டி இன்டர்னல் கேண்டிடேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து இஎஸ்எம் கேண்டிடேட்ஸ் அதாவது எக் சர்வீஸ்மேன் கேன்டிட்ஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது ஜென்ரல் கேன்டிடேட்ஸ்க்கு தௌசண்ட் ஒன் எயிட்டி அதே போல் போஸ்ட் கோட் நம்பர் ஃபிஃப்டீன் டு செவன்டீனுக்கு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி எஸ்சி எஸ்ட்டி பிஜ் மாட்டி சொல்லிட்டிங்க டேஸ் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீ வரும் அதே போல் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற வரும் ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து அமௌண்ட் இருக்கனால உங்களோட எலிஜிபிலிட்டி அதெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள் செலெக்ஷன் ப்ராசஸ் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியான டீட்டெயில்ஸ் ஸோ நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கு வந்து தனியாக இருக்கும் அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது அதை நம்ம பேஜோட பாட்டம்லேயே அப்ளை ஆனின் செக்ஷனில் ஆட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம ஆஃபீசியல் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் இதெல்லாம் பார்க்கலாம் ஸோ இந்த சென்டரில் இருக்க பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் நம்ம இந்த டேபிள் வந்து நம்ம பேஜில் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதே தான் கீழே வந்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கு பே ஸ்கேல் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது மாதிரி ஒவ்வொன்று தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது இப்போ வந்து சீனியர் மேனேஜர் டைப் கேட்டகரிகெலாம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேன்டெய்ன்ஸ் மட்டும் அதை செக் பண்ணிக்கிங்க இந்த சீனியர் மேனேஜர் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் விட்டுட்டு நம்பர் ஃபைவ்லருந்து பார்த்துங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஸோ நம்பர் ஃபைவ்லேருந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்லாம் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் இருக்கும் ஸோ இப்போ மேனேஜ்மெண்ட் ட்ரைனியில் கெமிக்கல் இந்த போஸ்டிங் பார்த்திங்கன்னா பேச்சலர்ஸ் இன் இன்ஜினியரிங் அதாவது கெமிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அல்லது பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் அல்லது கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் பெட்ரோ கெமிக்கல் டெக்னாலஜி அதோடு சேர்த்து சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மார்க்ஸ் இருக்கும் ஜென்ரலுக்கு இது முக்கியம் சாலரி ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் டூ ஒன் லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் இ டூ கிரேடு அதே போல் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் மெக்கானிக்கல் ஸோ இதுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஸோ எல்லாத்துக்குமே ஏஜ் டுவெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் தான் சாலரி கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்சில் தான் இருக்குது இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இன்ட்ரூமென்டேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ட்ரமென்டேஷன் ஸோ இந்த மாதிரி டிசிப்ளின்ஸில் வந்து டிகிரி இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கணும் அப்புறம் சிவில்க்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் ஃபயர் அண்ட் சேஃப்டிக்கு பார்த்திங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் இன் ஃபயர் அண்ட் சேஃப்டி அதே போல் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா டூ இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பிஜி டிகிரியின் மேனேஜ்மெண்ட் அது கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஸ்பெஷலைசேஷன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அல்லது அதாவது போஸ்ட் கிராஜுவேட் இன் மேனேஜ்மெண்ட் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் இது கம்ப்ளீட் பண்ணிக்கணும் ஸோ இந்த எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து இந்த இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் டேரியில் ஃபினான்ஸ் அதுக்கு வந்து சார்டர்ட் அக்கௌண்ட் அல்லது காஸ்ட் அக்கௌண்டிங் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துங்க அப்புறம் மேனேஜ்மெண்ட் டேரியில் ஹியூமன் ரிசோர்ஸ் இதுக்கு வந்து அந்த போஸ்ட் கிராஜுவேட் இன் ஹெச்ஆர் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமோன் எச்ஆர் அப்புறம் வந்து மெட்டீரியல்ஸ் அதில் வந்து டிகிரின் இன்ஜினியரிங் ஆர் டூ இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரின் எனி டிசிப்ளின் இன்க்ளூடிங் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ இந்த டிசிப்ளின்ஸ் லைனெலாம் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கோங்க இதுக்கு எடுத்து பார்த்திங்கன்னா டெக்னீஷியன் அதில் வந்து ப்ராசஸ் அப்புறம் கிராஃப்ட்ஸ் மேன் அதில் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இதுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுது ஸோ ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ண முடியாது ரெகுலர் அசிஸ்டன்ட் இதுக்கு வந்து டென்த்து பாஸ் பண்ணி தான் போதும் பட் அதோடு சேர்த்து ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இந்த டோட்டல் செவன்டீன் போஸ்ட்டில் ப்ரெஷராக இருக்கவங்க இந்த நம்பர் ஃபைவ் டு ஃபோர்டீன் செக் பண்ணிக்கோங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேன்டிடேட்ஸ் வந்து உங்களோட எலிஜிபிலிட்டி ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஓகேன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நம்பர் டுவெலில் அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்குது நம்ம ஆல்ரெடி வெப்ப பார்த்துட்டோம் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற தௌசண்ட் ஒன் எயிட்டி அப்புறம் வந்து ஃபைவ் நைன்ட்டி இந்த மாதிரி அந்த போஸ்ட் கோடுக்கேற்றில் அமௌண்ட் வரும் அதை நீங்கள் பே பண்ணணும் அதே போல் மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஒவ்வொரு போஸ்ட் கோடுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது இந்த போஸ்ட் கோட் ஒன் அண்ட் டூ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க கேண்டடேட்ஸ் அதாவது சீனியர் ஆஃபீஸர் சீனியர் மேனேஜர் அந்த மாதிரி இது பார்த்திங்கனா போஸ்ட் கோட் த்ரீ அண்ட் ஃபோர் இது வந்து அதுக்கு அடுத்த லெவல் இந்த போஸ்ட் கோட் ஃபைவ் டு ஃபோர்டின் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேண்டிடேஸ் அதாவது ஃப்ரெஷர் கேண்டிட்ஸ் இவங்களுக்கு என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து டெஸ்ட் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ டெஸ்ட் வந்து எங்களால் நடக்கும்னா டெல்லி ஹைதராபாத் சென்னை திருவனந்தபுரம் கொச்சி அப்புறம் குரூப் டிஸ்கஷன் பார்த்திங்கன்னா கொச்சியில் மட்டும் நடக்கும் அவங்களோட ஹெட் ஆஃபீஸில் மீது இருக்க போஸ்ட் கோடுக்கு தனித்தனியான டீட்டெயில்ஸ் இருக்குது அதை செக் பண்ணிக்கோங்க தென் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சிபிடி அதோடய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கு என்ன டெஸ்ட் டியூரேஷன் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கோ பார்ட் ஒன் பார்ட் டூ அந்த டீட்டெயில்ஸ் அப்புறம் மார்க்ஸு பார்ட் ஒன்னோட மார்க்ஸு பார்ட் டூ மார்க்ஸ் இந்த மாதிரி டீட்டெயில்டாக இங்கே இருக்குது ஸோ மேனேஜரியல் போஸ்ட் அதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்கும் நான் மேனேஜரியல் போஸ்ட்டுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது இதுபடி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க நம்பர் ஃபோர்டின் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் அண்டு ஐடி ப்ரூஃப் ஸோ ஹால் டிக்கெட் வந்து அவங்களோட வெப்சைட்லேருந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஆஃப்டர் அப்ளிகேஷன் நம்பர் சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா முக்கியமான டீடைல் சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டு ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் பாண்ட் வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ போஸ்ட் கோட் த்ரீ டு செவன்டின்னு பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ரிலீவ் ஆனீங்கன்னா கம்பெனிக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிளில் இருக்கும் ஸோ த்ரீ டு ஃபோர்டீன் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் யாருக்குன்னா ஜென்ரல் எக்ஸப்ட்டு எஸ்சிஎஸ்டி கேண்டேட்ஸ் வரும் இது எல்லாருக்கும் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து அந்த பாண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணணும் எஸ்சிஎஸ்டி கேண்டேட்ஸ் பார்த்திங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் மட்டும் பாண்ட் சைன் பண்ணால் போதும் போஸ்ட் கோட் ஃபிஃப்டீன் அண்ட் செவன்டின்னு பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு ஃபார்ட்டி தௌசண்டும் எஸ்சி எஸ் சிங்கினர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் ஸோ இந்த அமௌண்ட் வந்து நீங்கள் ஃபைவ் இயர்ஸ்குள்ள லீவ் அங்கினா மட்டும் பே பண்ணணும் ஃபைவ் இயர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாண்டு வந்து நீங்கள் இதில் இருக்க அமௌண்ட் வந்து லீவ் அடங்கினாலும் பே பண்ணணும்னு தேவையில்லை ப்ளேஸ் பண்ண அசைன்மெண்ட்ஸ் இருக்குது ஸோ இந்தியாவில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கும் அல்லது அப்ராடில் கூட ஒர்க் பண்ணலாம் ஸ்பர்தான் கம்பெனி பாலிசி அவுட் அப்ளை டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது ஸோ ஃபேக்ட் டாட் கோடா இந்த வெப்சைட் வரையில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அதில் அவங்களுக்கு ஆன்லைனில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நம்ம பேஜ் பாட்டம் போனோம்னா அப்ளை ஆன்லைன் செக்ஷன் இருக்கும் அது கீழே இருக்க பட்டனை க்ளிக் பண்ணுங்கள் ஃபேக்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு இது இல்லை ரெக்கோர்ட் பண்ண நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது ஸோ நம்ம பார்த்த நோட்டிஃபிகேஷனோட நம்பர் செக் பண்ணணும் இந்த நம்பர் பார்த்திங்கன்னா டூ பார் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் டேட்டாக டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இங்கே இருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மேலே நம்ம பார்த்த அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்ஸ் ஸோ இதை க்ளிக் பண்ணோம்னா இப்போ நம்ம பார்த்த அந்த பிடிஎஃப் தான் இங்கே வரும் ஸோ அதில் கீழே போனிங்கன்னா கேண்டிடேட் போர்ட்டல் இருக்குது இங்கே வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் லாகின் ஸோ கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணணும்னா இங்கே ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் லாகின் பண்ணி உங்களோட அது அப்ளிகேஷன் ஃபார்மோட ஸ்டேட்டஸ்லாம் செக் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே மூணு ஸ்டெப் இருக்குது ஃபஸ்ட்டு சைன் அப் பண்ணணும் அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அண்ட் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் ஃபைனலாக வந்து பேமெண்ட் அதாவது அப்ளிகேஷன் ஃபீ இது முடிச்சிட்டிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து சப்மிட் ஆகிடும் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து டு நெக்ஸ்ட் ஸ்டெப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சு அந்த டீட்டெயில்ஸ் இங்கே வருது இதுபடி நீங்கள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப் போங்க ஒவ்வொன்றோட சைஸ் அதுக்கப்புறம் என்ன ஃபார்ம் எட்டு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட்டு ஸோ ரீசன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இங்கே வந்து ஒரு டீட்டெயிலான அப்ளிகேஷன் ஃபார்ம் வருது இல்லை நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க இந்த மேனேஜ்மெண்ட் டைலிலேருந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ சிவில் இன்ஜினியரிங்னா மேனேஜ்மெண்ட் ஐடி சிவில் அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் உங்களோடய கேட்டகரி இன்டர்னல் கேன்டிடேட்ஸாக இருந்தால் இதை ஃபில் பண்ணிக்கணும் ஸோ கன்டினியூ கொடுக்கணும் இதை ஃபில் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க அடுத்த ஸ்டெப் போகும் அதே மாதிரி ஒவ்வொரு பேஜ்லையும் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கேட்குற டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸில் இருக்க டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற செக்ஷன்லாம் செக் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க ஃபைனலாக வந்து பேமெண்ட் செக்ஷன் வரும் அந்த உங்களோட கேட்டகரிக்கு தப்புல வந்து பேமெண்ட் காமிக்கும் அது நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிடலாம் அதை முடிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு இமெயில் வரும் அதே போல் இந்த லாகினை வச்சு நீங்கள் லாகேஜ் செக்ஷன் போய்ட்டு யூசர் ஐடியா பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணிக்கினார் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸ் அது எப்போ வரும் அப்படின்ற ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அதில் வரும் அதை செக் பண்ணிக்கோங்க உங்களோட இமெயில் என்ன எஸ்எம்எஸ்லேயோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் சேனல் டெலிகிராம் சேனல் அப்புறம் ட்விட்டர் இதில் வந்து இதுக்கான இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் அட்மிட் கார்டு எப்போ டவுன்லோட் பண்ணுறது இதுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அதில் அப்டேட் பண்ணுவோம் ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் டென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கேண்டேட் செக் பண்ணி இமீடியேட்டாக அப்ளை பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்